கமிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களோட வேலை என்ன அப்படின்றத ஒரு சும்மா ஓரளவு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நாமினேஷன் ரொமினேஷன் கமிட்டினா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேனேஜருக்கோ மேனேஜிங் டேட்டாஸ்க்கோ ஹோல் டைம் டேட்டாஸ்க்கோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருப்பாங்களே சரியா அந்த மாதிரி டேட்டாஸ்க்கு நார்மல் டேட்டாஸ்க்கு இவங்க எல்லாத்துக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு சரிங்களா இவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ சேலரி கொடுக்கணும் இவ நம்ம கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்ன இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த வருஷத்துல எம்ப்ளாயிஸோட ஒர்க்கிங்னால நம்மளோட நம்மளோட கம்பெனி வந்து லெவலில் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தகுந்த அப்போ அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறது இல்லை அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் தகுந்த அப்போ சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பார்க்கறது இல்லைனா போரா டேட்டாஸ் மூலம் நம்ம போராட பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க சிஇஓ இவங்கலாம் வந்து சிஎஃப்ஓ கம்பெனி செக்ரட்டரி நம்ம இந்த மாதிரி நம்மலாம் ஒர்க் பண்ணால்தான் இந்த கம்பெனி வந்து முன்னேறி இருக்குது இவங்க பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்கடா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சாலோ இல்லை அவங்க சுத்தமாக வேலையை பார்க்கல சும்மாவே வந்து ஒபிடி கிராப்பில் இவருக்கு பீஸே கொடுக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு அதாவது போர்ட் டெஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க அவங்க ஒப்பீனியன் சொல்கிறது யார் அப்படிதான் டிசைட் பண்ணுறது எல்லாமே சரிங்களா இல்லைன்னா நாமினேஷ்மேஷன் கம்பெனி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ ரொம்பினேஷன் கொடுக்கலாம் போர்ட் அட்ர்டர்ஸ் எவ்வளோ நாமினேஷன் இவங்க தான் டிசைட் பண்ணாமல் இருக்குவோம் அந்தளவுக்கு இதாக இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நாமினேஷன் கம்பெனி வந்து யார் அப்பாயம் பண்ணணும் யார் எந்தெந்த கம்பெனியும் நாமினேஷன் கம்பெனி கண்டிப்பாக இருக்கணும் எந்த கம்பெனிக்கெலாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றது கொடுக்க பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ நான் ஓரளவு சொல்லிட்டேன் அவங்களோட வேலை எல்லாமே சரிங்களா இப்போ நான் ப்ரொஃபஷன்குள்ளே ஓகேவா ஓகே நாமினேஷன் கம்பெனி கம்பெனி வந்து யாருக்கு கில் பண்ணுது அப்படின்னா போர்ட் அட்ரஸ்க்கு கில் பண்ணுது ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து ஃபாலோயிங் அதாவது யார் யாரெல்லாம் வந்து நாமினேஷன் கம்பெனி வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் நாமினேஷன் கம்பெனி கம்பெனி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வரி பப்ளிக் கம்பெனி ஆர் ஃபாலோயிங் த கிளாஸ் கம்பெனி ஃபாலோயிங் கம்பெனி கண்டிப்பாக பயன் வைக்கலாம் அதாவது பப்ளிக் கம்பெனி யார் இருந்துச்சு அப்படின்னா போய்ட்டு கப்பலில் வந்து டென் கோர் ஆர் மூர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன் பண்ணும் பப்ளிக் கம்பெனியில் வந்து டேன் ஓவர் வந்து ஒன் கண்ட் கோர் ஆர் மூஞ்சு கண்டிப்பாக பயன் பண்ணணும் பப்ளிக் கம்பெனியில் வந்து அண்ட் ஹவுஸ் லாண்டிங் லோன் அண்ட்ரெட் டிபாசிட் டெபாசிட் வந்து ஃபிஃப்டி லுக்கு ஒரு இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணும் சரிங்களா இல்லை இருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படி தான் பார்த்தோம் ஓகேண்ணா ஏட் கம்பெனிக்கோ இல்லைன்னா வந்து ரிசன் எயிட் கம்பெனியில் இருக்க கம்பெனிகெலாம் எல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஐஎஃப்எஸ்சி கம்பெனி அதாவது ஐஎஃப்எஸ்சி கம்பெனி தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அந்த கம்பெனியில் நான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐஎஃப்சி பப்ளிக் கம்பெனிக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா எது நான் சொன்ன கம்பெனி அப்ளிகபிள் ஆகாது இதெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆ ஃபங்க்ஷன் சரி இம்பார்டன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் அண்ட் காம்போஷன் கம்போஷன் இஸ் ரீசனபிள் அண்ட் சஃபிஷியன் டு அட்ராக்ட் ஆகிட்டு இந்த மோட்டிவேட் டேட்டாஸ் அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு போய் மீமும் வந்து போயிட்டார்கள் சரணிச்சுப்பேன் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சேலரி இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கம்பெனியில் ஒரு நல்லா பேர் வாங்கணுன்னு இருக்காங்க ஒரு மாதம் செமையாக அழைச்சிருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம வந்து ஒரு ஒரு கம்மியான அமௌண்ட்டோ இல்லை நம்மளும் கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி நம்ம கம்பியில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒருத்தவங்க கம்பெனின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்ப்ளாய்ஸ் வந்து சிக்கிட்டாரு ஒரு எம்ப்ளாய்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களும் தாக்கலாம் கம்பெனிக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா இப்போ நீங்களே ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்கள மாட்டாங்க சரிங்களா ஏன்னால் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சென்னைக்கு போகலாம் அவங்க வந்து அகாமத்தில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ சென்னைக்கு போகலாம் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணணும் என்ன ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போவாங்க நினைக்கிறாங்க பட் அவங்க எம்ப்ளாய் அவங்க மேனேஜர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எங்கேயும் போக்கூடாத இங்கே தான் இருக்கணும் உனக்கு இப்போ வீடு தான் அரேஞ்ச் பண்ணுவேன் வீடு பார்த்தாங்க அகாமத்தில் அவங்க ஃபேமிலி செட் ஆகும் டூன்ஸ்னால அவங்களால ஃபேம் அவங்களுக்கு வீடு செட்டாகனால சென்னைக்கு போகணும் சென்னையிலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்றக்க வந்து பண்ணலாம் அப்படின்னு வச்சாங்க பட் ஆனால் அவங்க அவங்க எம்ப்ளாய்ஸ் வாங்க அவங்களுக்கு டேட்டா சொன்னாங்க அப்படின்னா இல்லை தம்பி உனக்கு நாங்களே வீடு பார்த்து தரோம் நீ எங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா அந்த அளவுக்கு

அடிஷ்னல் ரோலாகத்தான் என்ன ஆஃபீஸர் லைஃப் உங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது ஜஸ்ட் ஸ்வீட் பண்ணிக்கோங்க அதே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன சொன்ன கான்செப்ளே தான் இருக்கும் பாக்ஸில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்